கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல தண்ணியோட பஞ்சம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இதுல நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஏரியில கூட இப்ப தண்ணி வத்தி போய்கிட்டே இருக்கு. அப்படி இந்த தண்ணி எல்லாம் எங்க தான் போகுது, அதை வச்சு என்னதான் பண்றாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தவறாம பாருங்க. இன்னைக்கு ராத்திரி எங்க சேனல்ல நாங்க பண்ண போற ப்ரோக்ராம் தண்ணியோட ரகசியம். ஆனா தாத்தா, திடீர்னு எப்படி இந்த தண்ணிக்கு பஞ்சம் ஏற்படும்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே ஏரியில தண்ணி நிரம்பி இருக்குன்னு நியூஸ்ல சொன்னாங்க. வீர், எனக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏரியில இருக்கிற தண்ணீர் திடீர்னு எங்க போயிருக்கும்? தண்ணீர் தானா வத்தி போற அளவுக்கு நம்ம ஊர்ல இப்போ வெயில் கூட கடுமையா இல்லையே. தாத்தா, இதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த தண்ணியோட ரகசியத்தை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தண்ணி ரகசியம் ப்ரோக்ராம பார்த்தே தீரணும். தாத்தா, உங்க வீட்ல எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? ஆமா, நான் குளிச்சிட்டு இருந்தேனா திடீர்னு குழால தண்ணி வரவே இல்ல. இவரை பார்த்து நான் பயந்துட்ட தெரியுமா? பாக்குறதுக்கு போத மாதிரில இருக்காரு. ஆமா, நான் கூட பயந்தே போயிட்டேன். ஓ தாத்தா, சீக்கிரம் தண்ணி கொடுங்க, என் கண்ணெல்லாம் சோப்பு நோய் ஆயிடுச்சு, கண்ணு எரியுது. இதுவே நம்ம கிராமம்னா இந்த மாதிரி நடக்குமா என்ன? அது வாவ், தேங்க்ஸ். ஆமா, இந்த தண்ணி எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? இங்க இருந்து தானா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீ எப்பவுமே இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவியா ஜிண்டு? சொல்லிட்டான்ப்பா, இனிமே எல்லாத்தையும் நீ சரியா பண்ணிடுப்பா. ஏப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருடைய பிரச்சனை மட்டும் தீந்தா பத்தாது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பிரச்சனையும் நாம தான் தீர்த்தாகணும். இப்போ அவரு மட்டும் தான் தண்ணி வேணும்னு இங்க வந்து நின்னாரு, அதுக்கப்புறம் ஊர் மக்களே தண்ணி வேணும்னு இங்க வந்து நிக்க போறாங்க. அப்படியா சொல்ற சுல்புல்? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் நான் தரேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டம் ஆடம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு மேலயும் மேகம் இருக்கு, அதனால இனிமே யாருக்கும் தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஜிண்டு, இப்போ ஒரு பிரச்சனையே தீர்க்க முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டியா? எல்லாத்தையும் நிறுத்து. அது மட்டும் இல்லாம அவங்க தண்ணி பிடிச்ச விஷயத்த மறக்கவே. என்ன ஒரு அதிசயம் இல்ல, தண்ணி இதே மாதிரி வந்துகிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வா வா வா, ஒவ்வொரு வீட்டுக்கு மேல மேகமா, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இந்த ஊருக்கு ஏரியில இருந்து தான் தண்ணி வரும். எதனால தண்ணி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இத நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அண்டர் வாட்டர் சூட் ஆன். இம்லி, சுல்புல், நீங்க இங்கே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். அவ மட்டும் தான் போவானா? வாங்க, நாமளும் போலாம். ஆனா வீர் தான் வேணும்னு சொன்னால. நீ வரலன்னா பரவாயில்ல, நாங்க போக போறோம். இல்ல, நானும் உங்களோட வரேன். சூப்பர்ப்பா. வாவ், மீனோட வாழ்க்கை இவ்வளவு அழகானது இல்ல? இந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து சாப்பிடுறதும் என்ஜாய் பண்றதும். நம்ம என்ஜாய்மென்ட்க்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு நினைக்கிறேன். அங்க பாத்தியா எவ்வளவு பெரிய மீன்? ஆஹா, இவ்வளவு பெரிய மீன் எங்க இருந்து வந்துச்சு? ஜிண்டு, ஏதாவது பண்ணு. அட, இது எங்க இருந்து வந்தது? எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. வருதுப்பா, ஓடு ஓடு ஓடு. இவ்ளோ பெரிய வாயுப்பா. இந்த இடத்துல பவரை உருவாக்குறாங்களா? இதுதான் தண்ணி பஞ்சத்துக்கு காரணமா? ஆமா, இங்கதான் எங்க பவரை உருவாக்குறோம். இப்பதான் எங்க வேலையை கெடுக்கிறதுக்கு நீதான் வந்துட்டல. இப்ப உனக்காகவும் நாங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா நான் தான் மேட், வெரி வெரி மேட். எனக்கு உன்னை நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நீ என்ன ஏதாவது பண்ண போறியா? நான் உன்னை ஏதாவது பண்ண போறானான்னு பாக்கலாம். பாஸ் பாஸ் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். காகாதவனே ஃபார்முலா ஆன் பண்ணு. ரிமோட் எங்க இருக்கு? அந்த ரிமோட்டால சீக்கிரமா ஆன் பண்ணு, சீக்கிரம். என்ன வேடிக்கை பாக்குறதோட எலக்ட்ரிக்கல் பவர் ஆன் பண்ணு சீக்கிரம். அந்த ரெட் பட்டனை சீக்கிரமா பிரஸ் பண்ணு. ரெட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன் பாஸ். வீர், எழுந்து போராடு வீர். தரையில இருந்து என்னால போராட முடியாது, பறந்துகிட்டே தான் போராட முடியும். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வீர் வேண்டாம், ஒழுங்கா அது என்கிட்ட கொடுத்துரு. புடுங்காத, வேண்டாம். சொல்றது கேளு, வேண்டாம். உன்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட விளையாட்டு இதோட முடிஞ்சது டிம்பக்டு. இப்போ நான் ரெட் பட்டனை பிரஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பவர் காலி ஆயிடும். அப்புறம் இதை ஆஃப் பண்றதுக்கான கிரீன் பட்டன். மீதே இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான் டிம்பக்டு. என்னோட விளையாட்டு தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இருக்க இருக்கட்டும் இம்லி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மேட் மேக்ஸ் தண்ணில இருந்து பவர் உருவாக்கிட்டு இருக்கான். அந்த பவர் வச்சு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரை உருவாக்கிட்டு இருக்கான். இப்போ நான் அதை அழிச்சிட்டேன். இனிமே இந்த ஊருக்கு தண்ணி பிரச்சனையே வராது. தண்ணியோட ரகசியம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வாங்க தாத்தா கிட்ட போய் இந்த ரகசியம் என்னன்னு நம்ம சொல்லுவோம். இந்த தண்ணியோட ரகசியம் என்னன்னு இன்னைக்கு ராத்திரி நீங்களும் பார்க்க மறக்காதீங்க.